ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அஞ்சடி ஆறங்குளம் ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் கனமான ஆளும் கிடையாது, ஒல்லியான உருவம். சரியா சாப்பிடலையா தம்பி அப்படின்னு கேட்க தோணும். ஆனா அவர் வாய் பேசாது, கை பேசும், கால் பேசும், ஒவ்வொரு விரலும் நகமும் பேசும். இந்த உலகம் பார்த்த வேகமான சண்டை வீரன். குங்ஃபு கராத்தே போன்ற வீரத்தீர சாகசங்களில் ஈடுபடுவோருக்கு கண் கண்ட தெய்வம் புரூஸ்லி தான். மார்ஷியல் ஆர்ட்ஸ், புரூஸ்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனப்படும் ஒருமுகப்படுத்தி ஈடுபடக்கூடிய கலைகளில் வல்லவராக விளங்கிய புரூஸ்லி தன் 32வது வயதில் மரணமடைந்தார் என்பது யாராலும் நம்ப முடியாத ஒரு விஷயம். சாதாரணமான தோற்றம், சாமானியன் போலவே இருந்த புரூஸ்லி எப்படி இந்த உலகத்தின் பிரியத்திற்குரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார்? இன்றும் அவரை வெறித்தனமாக கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் நிறையவே உள்ளனர். புரூஸ்லி விரும்புவதற்கான காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1940 வருடம் நவம்பர் 27 நாள் அமெரிக்காவில் கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் லிஹாய் சூன் மற்றும் கிரேஸ் ஹோ தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் புரூஸ்லி. பீட்டர் லீ, ராபர்ட் லீ என்று இரண்டு சகோதரர்கள் புரூஸ்லிக்கு உண்டு. அவர் பிறந்த சில நாட்களிலேயே புரூஸ்லியின் குடும்பம் அமெரிக்காவில் இருந்து கிளம்பி ஹாங்காங்குக்கு வந்து சேர்ந்தது. புரூஸ்லியோட அப்பாவுக்கு சினிமா தான் கனவு. எப்படியாவது தான் ஒரு நட்சத்திரமா மாறியே தீரணும்ன்ற லட்சியத்தோட ஹாலிவுட் சினிமாக்கள்ல வாய்ப்புகளை தேடினாரு. தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள்ல நடிக்கும் போது அவ்வப்போது புரூஸ்லியும் ஷூட்டிங் பார்க்க அழைத்து போவாரு அவரோட தந்தை. இந்த காரணங்களால சிறுவயது முதலே புரூஸ்லிக்கு சினிமாவில் நடிக்கணும்ன்ற ஆசை உருவாக ஆரம்பிச்சது. அந்த வயசுல அவர் நடனம் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அப்போலாம் ஹாங்காங்ல மாஃபியாவோட நடமாட்டம் ரொம்பவே அதிகம். அப்போ புரூஸ்லி ஒரு பள்ளிக்கூட சிறுவனா இருந்தாரு. வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில ரெண்டு குரூப்புக்கு இடையில சரியான சண்டை. அதுக்கு சம்பந்தமே இல்லாத போது புரூஸ்லிய ஒருத்தர் அடிச்சு தாக்கிடுறாரு. இந்த சம்பவம் புரூஸ்லியோட மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கான தேவைய அவருக்கு உணர்த்துச்சு. சண்டை என்பது ஒரு கலை என புரூஸ்லி உணர்ந்த தருணம் அதுதான். தன்னை காத்துக்கிறதுக்காக எது செஞ்சாலும் தப்புலன்ற முடிவுக்கு அவர் வந்தாரு. தன்னை மீறி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தன்னை காப்பாத்தி கொள்வதற்காக சண்டைகளை கத்துக்கணும் அப்படின்ற ஆவல் அவருக்கு எழுந்துச்சு. அந்த முதல் நெருப்ப அணையாம பார்த்து கொண்டது புரூஸ்லியின் தனித்துவம். வயசுக்கே உண்டான அலட்சியமோ சோம்பலும் அவரிடம் கொஞ்சமும் இல்ல. எப்படியாவது இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது முன்பு அடைஞ்ச அவமானத்தை மறுபடி அடைந்துவிடக் கூடாது என்பதில் அவர் தீர்மானமாக இருந்தார். ஹிப்மேன் என்னும் ஆசிரியரிடம் கராத்தே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். சீசாவோ உடன் டம்மி போன்ற நுட்பங்களை அவர்தான் புரூஸ்லிக்கு கற்றுக் கொடுத்தார். பள்ளியில் மறுபடி ஊர்க்கார மாஃபியா பசங்களுடன் சண்டை வந்த போது இந்த முறை புரூஸ்லி தன் கைத்திறமையை காட்ட தவறவில்லை. தன்னிடம் மோதியவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தார். சண்டை முற்றியது, போலீஸ் வழக்காக மாறியது. எப்படியோ சமாளித்த புரூஸ்லியின் தந்தை, இதுக்கு மேல இங்க இருந்தா பஞ்சாயத்து ஆயிடும் தம்பி, அவரை கலிபோர்னியாவுக்கு அனுப்பி வைத்தார். அங்க போன புரூஸ்லி ஏதாவது கத்துக்கணும், தன்னை முன்னேத்திக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தனியாம பாத்துக்கிட்டாரு. அங்க அவர் பார்ட் டைம் வேலையா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா வேலைக்கு சேர்ந்தாரு. புரூஸ்லி படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்ல பிலாசபி துறையில சேர்ந்தாரு. படிப்போட சேர்ந்து தம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சிகளையும் நிறுத்தாம செஞ்சுக்கிட்டு இருந்தாரு புரூஸ்லி. அவருடைய மார்ஷியல் கலை திறமைய பார்த்து காலேஜ்ல அவருக்குன்னு தனி ரசிகர்கள் உருவானாங்க. அவரோட பழகுறதுக்கும் நட்பு கொள்றதுக்கும் பலரும் முன் வந்தார்கள். பார்க்க பையன் துரும்பாட்டம் இருக்கான், அடிச்சா இரும்பாட்டம் அடிக்கிறானேன்னு பரவலாக பேசி கொண்டார்கள். புரூஸ்லி தன்னோட திறமைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சரியான சந்தர்ப்பம் பாத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது 1963 ஜூன் மாதம். புரூஸ்லி ஃபேன் குங் ஃபூ அப்படின்ற பேர்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டை ஆரம்பிச்சாரு. அந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றவங்களுக்கெல்லாம் மார்ஷியல் கலைகளை கத்துத்தர பயிற்சியாளரா ஆனாரு புரூஸ்லி. தன் அகாடமியோட விளம்பர வாசகமா புரூஸ்லி என்ன தேர்ந்தெடுத்திருந்தார்னு தெரியுமா? யூசிங் நோ வே அஸ் வே, ஹேவிங் நோ லிமிட்டேஷன் அஸ் லிமிட்டேஷன்.
வழியே இல்லாதத வழியா உபயோகிச்சு எல்லையே இல்லாதத எல்லையாக்கி கொள்றது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். எல்லாருக்கும் புரூஸ்லிய தெரிய ஆரம்பிச்சது. அவர் அந்த ஊர்ல அதுவும் இளைய தலைமுறையினர் மத்தியில நல்ல பிரபலமா ஆக ஆரம்பிச்சாரு. எல்லார் வாழ்க்கையிலயும் வர வேண்டிய நேரத்துல சரியா வந்து சேருமே காதல், அதுவும் புரூஸ்லிக்கு வந்துச்சு. அவரோட காலேஜ்ல படிச்ச லிண்டா எமேரி அப்படின்ற அமெரிக்க பெண்ணுக்கும் புரூஸ்லிக்கும் காதல். எமேரிக்கு புரூஸ்லி மேல பைத்தியம்னே சொல்லலாம். செமையா காதலிச்சு 1964 வருஷம் சிறப்பா கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. தன் கல்யாணத்தை ஒட்டி அமெரிக்காவில தன்னுடைய இரண்டாவது பயிற்சி மையத்தையும் ஆரம்பிச்சாரு புரூஸ்லி. அவர்களின் காதல் வாழ்க்கைக்கு பரிசாக பிராண்டன் லீ என்ற மகனும் ஷெனோன் லீ என்ற மகளும் பிறந்தார்கள். புரூஸ்லி ஆசியர் அல்லாத பலருக்கும் தங்களோட பாரம்பரிய கலைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கறத சீன மாஸ்டர்கள் பலருக்கு பிடிக்கலைங்க. எத்தனையோ எச்சரிக்கைகளை அவருக்கு விடுத்தாங்க. புரூஸ்லிய மிரட்டினாங்கன்னு சொல்லலாம். ஆனா மின்னலை எப்படிங்க மிரட்ட முடியும்? தொடர்ந்து இப்படி செஞ்சா உன் உயிரையே எடுத்துருவோம்னு மிரட்டினதுக்கு கூட அவர் அஞ்சவே இல்லைங்க. இன்னும் தான் வேலையில தீவிரம் காட்ட ஆரம்பிச்சாரு. தன்னோட பதில அவர் சொற்களால தெரியப்படுத்துறவர் இல்லைங்க. தான் பேசுற பாஷையே தனி அப்படின்னு உலகத்துக்கே காட்டினவர் இல்லையா? இன்னும் வீரியமா தன்னோட பயிற்சி மெத்தட்களை சீரமைச்சாரு. தனக்கு தெரிஞ்ச கராத்தே, குங்ஃபு, பாக்ஸிங் இந்த மூன்று கலைகளையும் ஒருங்கிணைச்சாரு புரூஸ்லி. தானே ஒரு புதிய சண்டை முறைய வடிவமைச்சாரு. அதுல தென்பட்ட சின்ன சின்ன குறைகளை எல்லாம் கவனமா கலைஞ்சிருந்தாரு. இவர் உருவாக்குன புதிய மெத்தட்க்கு பலமான வரவேற்பு கிடைச்சது. ஏற்கனவே காஞ்சிட்டு இருந்த அவரோட எதிரிகள் வைத்தறிச்சல்ல புழுங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு போட்டியில ஒரே பஞ்ச்ல எதிராளிய வீழ்த்தி காட்டினாரு புரூஸ்லி. உலகம் அவரை பார்த்து அலற ஆரம்பிச்சது. அப்போதான் தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா புரூஸ்லி செஞ்சு காண்பிச்ச பல சாகசங்களை வாய்ப்பளந்து பார்த்தாங்க. அவரை போல சண்டை போட ஆளே இல்லன்னு எடுத்த எடுப்புலயே ஒத்துக்கிட்டாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் முன் வச்ச புரூஸ்லி செஞ்ச பயிற்சிகள் எல்லாமே அவரோட உடல்நிலைக்கு தீங்காவே அமைஞ்சது. இந்த பாராஜா, நீ ரொம்ப ஓவரா உன் உடலை படுத்திக்கிட்டு இருக்க, இனிமே நீ பயிற்சி செய்ய கூடாதுன்னு டாக்டர்கள் அவரை ஒரு கட்டத்தில் எச்சரித்தாங்க. இதை விட இனி முந்தி மாதிரி நீ பயிற்சி செய்ய முடியாதுன்னே சொன்னாங்க. புரூஸ்லிக்கு தான் சவால்னா சக்கர பொங்கல் மாதிரி இல்லையா? கொஞ்ச காலமே ஓய்வெடுத்த புரூஸ்லி டாக்டர்கள் சொன்னதை பொய்யாக்கி மறுபடியும் தீவிரமான பயிற்சிகள்ல ஈடுபட்டு தன்னோட பழைய ஃபிட்னஸ்க்கு சுலபமா திரும்பினாரு. தான் மட்டும் இல்லாம தன் மகன் பிராண்டன் லீயும் சிறு வயதிலேயே மார்ஷல் ஆர்ட்ஸ கற்றுக்கொள்ள வச்சாரு. புரூஸ்லியோட மின்னல் வேகமும் எதிர்பாராத நேரத்துல எதிராளிய வீழ்த்தும் சூசகமும் புரூஸ்லியோட பாணியா கருதப்பட்டுச்சு. மெல்ல மெல்ல சினிமாவில புரூஸ்லியோட புகழ் பரவ ஆரம்பிச்சது. பேட்மேன் முதலான திரைப்படங்கள்ல அவர் தோன்றினாரு. மேலும் அவர் அப்போதைய உச்ச நட்சத்திரங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கும் பயிற்சியாளராகவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் புரூஸ்லி நடிச்ச தி பிக் பாஸ் எனும் படம் உலகம் முழுக்க பெருத்த வரவேற்பு அடைஞ்சது. பார்த்தவங்க கண் சிமிட்ட மறந்தாங்கன்னே சொன்னா சரியாவே இருக்கும். அந்த அளவுக்கு முந்தி யாருமே செய்யாத சண்டை காட்சிகளை மெனக்கட்டு உருவாக்கி இருந்தாரு புரூஸ்லி. ஒரு மாபெரும் நட்சத்திர நடிகரா புரூஸ்லிய பிக் பாஸ் திரைப்படம் உயர்த்தியது. போன இடெல்லாம் அவரை மக்கள் சூழ்ந்துகிட்டாங்க, கையெழுத்து கேட்டாங்க. அவரை ஒரு முறை தொட்டு விட மாட்டோமா, கை குலுக்கிட மாட்டோமான்னு ஏங்கினாங்க. பெரும் சம்பளம் அவருக்கு கிடைச்சது, புகழோ பணமோ அவரை இருக்கல. எதையுமே தன் தலையில ஏத்திக்காம இருந்தாரு புரூஸ்லி. அதான் புரூஸ்லி. அவரு மிக மிக கடுமையான பயிற்சிகளை செஞ்சுகிட்டே இருந்தாரு. அந்த பயிற்சிகளுடைய புகைப்படத்தை பார்த்தவங்க அந்த மாதிரி யாராலும் செய்ய முடியாதுன்னு பயந்துதான் போனாங்க. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தி பிக் பாஸ் திரைப்படத்துல வரக்கூடிய சண்டை காட்சிகளை புரூஸ்லி போட்ட நிஜமான சண்டை வேகத்துல அப்ப இருந்த கேமராவால ஷூட் பண்ண முடியல. அதனால அதே அசைவுகளை ஸ்லோ மோஷன்ல சண்டை போடுற மாதிரி நடிச்சு படமாக்கி அதை தான் திரைப்படத்துல பயன்படுத்தியிருந்தாங்க. உண்மையிலேயே மின்னல் வேகம் அப்படின்னு சொல்வாங்கல்ல, அதோட மனித உருவம் தான் புரூஸ்லி. இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்து வந்த படம் தான் ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி. இந்த படம் புரூஸ்லியோட முந்தைய சாதனைகளை முறியடிச்சது. அகில உலகத்தின் ஆக்ஷன் ஹீரோ என்று அழைக்கப்பட்டார் புரூஸ்லி. ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி வசூல்ல எல்லாரையுமே அசத்தியது. புரூஸ்லி ஹீரோ, ஃபைட் மாஸ்டர், ப்ரொடியூசர், கோரியோகிராஃபர், ரைட்டர், டைரக்டர், ஆக்ஷன் ஹீரோ, ஃபிலிம் ஸ்டார், ஃபிலிம் ப்ரொடியூசர்னு பல முகங்களை காட்டினாரு. இதற்கடுத்து புரூஸ்லியை தங்கள் படத்தில் நடிக்க பிரபல ஹாலிவுட் நிறுவனமான வார்னர் பிரதர்ஸ் அழைத்தார்கள். அதுதான் என்டர் தி டிராகன். அந்த படமும் மெகா ஹிட் தான். அந்த படத்துக்கு அடுத்தபடியா தன்னுடைய கனவு படமான கேம் ஆஃப் டெத் படத்தை அறிவித்தார் புரூஸ்லி. அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரி கிடந்தது. தன் முந்தைய படத்தின் சாதனையை அடுத்த படத்தில் முறியடிப்பது புரூஸ்லியின் ஸ்டைல்.
ரசிகர்கள் அந்த படத்துக்காக காத்திருக்க ஆரம்பித்தார்கள். புரூஸ்லி தன்னையே உருக்கி தன் படத்தில் சண்டை காட்சிகளை அமைத்தார். அதற்காக மிகவும் கடினமான பயிற்சிகளை எடுத்தார். ஹாங்காங் சென்ற போது அவர் உட்கொண்ட ஒரு அக்வாஜெசிக் மாத்திரை அவருக்கு யமனாக மாறியது. மூர்ச்சையாகி கீழே விழுந்து அதன் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. எத்தனையோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் பலனளிக்காமல் தன்னுடைய 32 வயதில் காலமானார் புரூஸ்லி. அந்த படத்தின் பெயரான தி கேம் ஆஃப் டெத், அதாவது மரண விளையாட்டு. அந்த விளையாட்டில் போதுமென்று முடிவெடுத்தவராய் தன் கண்களை நிரந்தரமாக மூடிக்கொண்டார் புரூஸ்லி. அவருடைய வாழ்வு ஒரு திறந்த புத்தகம், ஆனால் அவரது மரணம் ஒரு மாபெரும் புதிர். இன்றும் அந்த மாத்திரையினால்தான் அவர் மரணம் நிகழ்ந்தது என்பவர்கள் பலர். அதாவது செரிபிரல் எடிமா காரணமாக புரூஸ்லி மரித்ததாக மருத்துவர்கள் கண்டறிந்து சொன்னார்கள். ஆனாலும் ஆசியாவின் மார்ஷல் கலைகளை உலகம் எங்கும் எடுத்து சென்றதற்காக புரூஸ்லி மீது கோபப்பட்ட ஆசியா மார்ஷல் ஆர்ட்ஸ் சகாக்கள் ஆங்காங்கை சேர்ந்த லோக்கல் மாஃபியா புரூஸ்லியின் மாபெரும் புகழ் வளர்ச்சி மீது பொறாமை கொண்ட சினிமா துறையினர் வேறு சிலர் என பலவிதமான எதிர்ப்பை புரூஸ்லி சட்ட செய்யவில்லை என்பதால் அவர் மீது கோபம் கொண்ட யாரேனும் அவரை கொலை செய்திருப்பார்கள் என்று பலரும் நம்புகின்றனர். புரூஸ்லி வெறும் சண்டை கலைஞர் மாத்திரமல்ல, தத்துவார்த்தமாக தான் பயின்ற கலைகளை உலகின் கண்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தவர். மேலும் அவர் சவால்களை ஒருபோதும் அலட்சியம் செய்தவர் இல்லை. அவருடைய சாதனைகள் சவால்கள் பலவும் வேறு யாராலும் முறியடிக்க முடியாதவை. இன்றளவும் உலகில் பலருக்கும் அவர் ஆதர்சமாக விளங்குகிறார். சண்டை கலையின் முதன்மை முகமாக இன்றும் அறியப்படுகிற புரூஸ்லி வாழ்வின் மூலம் மட்டுமல்ல மரணத்தின் மூலமாகவும் எல்லோரையும் கவனம் ஈர்த்தவர். 10,000 முறை குத்தி பயிற்சி எடுப்பதை விட ஒரே குத்தை 10,000 முறை பயிற்சி எடுப்பவனை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்றார் புரூஸ்லி. உங்கள் கனவை நோக்கி ஒவ்வொரு தினமும் ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள் என்பது அவரது பிரபலமான வாசகம். எந்த விதத்திலும் கர்வமோ பணத்திமிரோ புகழ் மீதான பிடிப்போ எதுவும் இல்லாதவர் புரூஸ்லி. அவருடைய ஒரே மகனான பிராண்டன் லீயும் அவரை போலவே மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்று அவரை போலவே திரைப்படங்களில் நடித்து அவரை போலவே வாழ்க்கையை வாழ்ந்து அவரை போலவே மிக இளம் வயதில் தன் 28 வயதில் மரணமும் எய்தினார். புரூஸ்லியின் வாழ்க்கை அதன் சாரம் விடாமுயற்சிக்கான நல்லதொரு முன்னுதாரணம் மட்டுமல்ல, விபரீதத்துக்கான எச்சரிக்கையும் கூட.